வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். அனுபவஜோதிடம் .com வழியாக நம்ம பண்ணக்கூடிய இந்த அலப்பறைகள், நவீன பரிகாரங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ சில கேள்விகள் நம்மையும் மதிச்சு கேட்கலாம்னு சிலர் முன் வருகிறார்கள். அதில் நண்பர் இளங்குமரன் முதன்மையானவர். அவர் இன்று கேட்க இருக்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் முயற்சி பண்றேன். இளங்குமரன், நீங்கள் கேள்விகளை ஆரம்பிக்கலாம். வணக்கம் ஐயா, என்னை தேர்ந்தெடுத்ததற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க அனுபவம் வாய்ந்த ஜோசியர், அந்த அனுபவ ஜோதிடம் சொல்லி ஒரு குழு ஆரம்பிச்சு அனுபவ ரீதியாக பரிகாரங்கள் சொல்லி, அதாவது சில ஏமாத்துக்கார ஜோதிடர்கள் நடுவில் ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஜோதிடர், ஒரு வித்தியாசமான ஜோதிடர், அதைத்தான் சொல்லணும் நான் இங்க. ஏன்னா மற்றவங்கெல்லாம் வந்து என்னுடைய அதுக்கு வாங்க இதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு வித்தியாசமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சில சந்தேகங்கள், மக்களுடைய சந்தேகங்களாக இங்க நான் உங்ககிட்ட வைக்கிறேன். ஃபர்ஸ்டா வந்து எல்லாரும் மக்கள் உலகத்துல பயப்படுறதுக்கு ஒன்னே வந்து சனிதான். எப்ப பார்த்தாலும் இந்த சனி நம்மளை என்ன செய்ய போகுது, ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, ஜென்ம சனி, விரயச்சனி வந்து நம்மளை ஏழரை வருஷம் நம்மளை காலி பண்ணிடுறது, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி, இங்கிட்டு ஒரு ஏழரை அங்கிட்டு ஒரு, இந்த 30 வருஷத்துல இதுவே நமக்கு ஒரு பாதி இது போயிருது. சோ இந்த சனி வந்து உண்மையிலே பாதிக்குமா இல்ல நம்மளை மேல உயர்த்துமா, இதுதான் மக்களுடைய நிறைய பேருடைய சந்தேகமும் சரி கேள்வியாகவும் இருக்கு. அதாவது இது வந்து தியரிட்டிக்கலா நான் சொல்றதை விட அனுபவபூர்வமாக தாமாக வந்து இப்ப ஒரு ஏழரை சனியை கடந்து வந்திருக்காரு. இப்ப வந்து அந்த ஏழரை சனிக்கு அப்புறம் வந்து அவருடைய வாழ்க்கையில வந்து சில அங்கீகாரங்கள், வெற்றிகள் இதெல்லாம் கிடைக்கும். இப்ப அந்த ஏழரை வருஷத்தை கட் பண்ணிட்டு இந்த 2.5 வருஷத்துல இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு யோசிச்சா சுத்தம் ஒன்றும் நடந்திருக்காது. அதாவது வந்து என்னடான்னா, சனி பிடிக்கிற நேரம்ங்கிறது வந்து நம்முடைய முயற்சிகளை செய்யக்கூடிய நேரம், விதைக்கும் நேரம். இதே வந்து அந்த சனி அனுகூலமா வரும்போது இருக்கக்கூடிய காலம் என்னடான்னா, விதைத்ததை அறுக்கிற நேரம், அவ்வளவுதான். இப்ப இந்த சனின்னா வந்து எல்லாரும் பயப்படுறது வந்து என்னடான்னா, சனி வந்து இந்த ஆசன துவாரத்துக்கு காரகன். இப்ப வந்து நம்ம வந்து சினிமால கூட பார்த்திருப்போம், வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்ன அந்த சைலன்சர்ல போய் ஏதோ ஒரு எலுமிச்சம்பழத்தையோ கிரிக்கெட் பாலையோ செருகிடுவாங்க, உடனே வந்து அந்த வண்டியே ஸ்டார்ட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைய வந்து சனி கொடுக்குறாரு. இப்ப அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது எல்லாமே. இப்ப சனி பிடிச்சவனுக்கும் சனி விடுதலை ஆனவனுக்கும் என்னடா வித்தியாசம்னா, சனி பிடிச்சவன் வந்து உழைப்புக்கு தயங்க மாட்டான். அவன் வந்து கை அழுக்காகுது, வேர்வை பிடிக்குது, இதெல்லாம் பார்க்க மாட்டான். அவன் பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் அதற்குரிய பலன் வந்து அவனுக்கு கிடைக்கும் ஒண்ணு. அதே போல நீங்க வந்து கஷ்டப்படுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு வைங்க, அந்த கஷ்டம் வந்து பாதி ஆயிடும். அதாவது நான் சொல்றது சைக்கலாஜிக்கலா மட்டும் இல்லை, பிராக்டிக்கலா கூட. இப்ப வந்து எப்பவுமே நாம பார்ப்போம், இப்படி போனா ஷார்ட்டா போயிடலாம் சார்னு கூப்பிட்டு போவான், அவன் போனா ஒன் வேல மாட்டிக்குவோம், இல்ல வேற ஏதோ வில்லங்க இருக்கும். அந்த மாதிரி இந்த ஏழரை சனிக்கெல்லாம் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையில ஒரு ஏழரை சனி பிடிச்சி அந்த நேரத்துல ஒரு குரு அனுகூலமா வந்தாதான் அவங்க வந்து பதவிக்கு வராங்க. இது வந்து நாம நிறைய பேர் விஷயத்துல வந்து நாம வாட்ச் பண்ணியிருக்கோம். இங்க வந்து என்னடான்னா, சனி அப்படின்னா நீங்க சுதந்திரமா இருக்க விரும்புறீங்களா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து சனி அனுகூலமா இருக்கணும். இல்ல நீங்க அடிமை வாழ்க்கைக்கு ரெடி ஆயிட்டீங்களா, சனி பிடிச்சாலும் பரவாயில்ல. அதாவது சனிக்கு வந்து என்னடான்னா, அடிமைன்னா கூட கேவலம். இப்ப சில பேர் வந்து பொஞ்சாதிக்கு அடிமையா கிடப்பான், அவனுக்கு எத்தனையோ சனி வந்து போகும், அவனுக்கு ஒண்ணுமே நடக்காது. என்னடா மேட்டர்னா, அவன் அடிமை, அவன் ஏற்கனவே அடிமையா இருக்கான், அவனை போய் சனி வந்து என்ன பண்றது,
சனி நம்மளை வந்து பிடிக்கிறதே வந்து என்னடானா இன்னொருவனுக்கு அடிமைப்படுத்தத்தான். ஆனால் இந்த ரிவர்ஸ் எஃபெக்ட் காரணமா சனி பிடிக்கும் போதுதான் எங்கெல்லாம் அந்த சுயமரியாதை இது சுதந்திரத்தின் மேல வேட்கை இதெல்லாம் ஆரம்பிக்கும். இப்ப இது வந்து என்னடானா விதி வழியே மதின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்களுக்கு வந்து எப்படா நடக்குதுறானா அவனுடைய ஈகோ, அவனுடைய ஈகோ தான் வந்து அவனுடைய வாழ்க்கையை நடத்துது. இப்ப வந்து இவனுக்கு சனி அனுகூலமா இருக்கும் போதெல்லாம் ஒரு முதலாளி கிட்ட வேலை செய்துகிட்டு இருப்பான். இவனுக்கு அனுகூலமாக வந்த சனி வந்து அந்த முதலாளிக்கு வந்து லாபத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு 100,000 ரூபாய் லாபம் வந்ததுன்னு வைங்க, அவர் வந்து இவனுக்கு ஏதோ இனிமே இவனுக்கு பெட்ரோல் பத்தா கொடுக்குறேன்னு பாரு. இவனுக்கு ஒரே ஆனந்தம். இதே சனி பிடிக்க ஆரம்பிக்குதுன்னு வைங்க, அப்பதான் வந்து அவர் வந்து இவனை இன்சல்ட் பண்ண ஆரம்பிப்பாரு அந்த எரிச்சல்ல. அப்ப வந்து என்னடா வேண்டாம் இவன் வந்து இதோ நான் சொந்த தொழில ஆரம்பிக்கிறேன் பார், இந்த நாள் உன் டைரியில எழுதி வச்சுக்கோ அப்படின்னு போது அவளை இறங்குவான், செட் ஆயிடுவான். அதான் பிரச்சனை. இங்க வந்து ஒரு புரிதல் தேவை. சனி பிடிச்சப்ப என்ன பண்ணணும், சனி விலகினப்ப என்ன பண்ணணும், இது பற்றி ஒரு தெளிவு இருந்தாச்சுன்னா நம்மளுக்கு எல்லா காலமும் ஒண்ணுதான். இப்ப அதுல என்ன பிரச்சனைனா சிம்ம லக்னம், கடக லக்னம், மேச லக்னம் இவங்களுக்கு எல்லாம் சனி வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏழரை சனி, ஜென்ம சனி அதெல்லாம். இப்ப ரிஷப லக்னம், துலா லக்னம் இவங்களுக்கு எல்லாம் யோகாதிபதி ஆகுறாங்க, அதனால நல்லது கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது எப்படி இத நம்ம இது பண்றது? அவங்களுக்கு பிடிக்கிற ஏழரை சனிக்கும் இவங்களுக்கு பிடிக்கிற ஏழரை சனி ஒண்ணா சார்? அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். இப்ப வந்து என்னன்னா நான் பல முறை சொல்வதுதான், இஃப் யூ ஆர் ரெசிப்டிவ், அதாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் தன்மையில் இருந்தால் உங்களுக்கு ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்த அஷ்டம சனி எல்லாம் ஒண்ணுதான். இப்ப நீங்க வந்து ஷூ போடலான்னு போறீங்க, ஷூக்கு பாலிஷ் போடல, செருப்பு போட்டுக்கிட்டு கிளம்புங்க, செருப்பு அறுந்து போயிருக்கு, ஹவாய் செப்பல் போட்டுக்கிட்டு போங்க, ஹவாய் செப்பலும் இல்லை வெறும் காலோட நடந்து போய் கடையில ஏதோ சீப் அண்ட் பெஸ்டா ஒரு செருப்பு வாங்கி போட்டுக்கிட்டு போங்க, அவ்வளவுதானே தவிர கொஞ்சாதி மேல பாயிருது, உனக்கு அக்கறை இல்லை, இது மாதிரி எலி கடிச்சிச்சு அது பண்ணிருச்சுனாக்கா ஷார்ட்கட் பண்ணா மகிளா ஸ்டேஷன். சனி பிடித்தாலே அவமானங்களை சந்திக்க வேண்டும். நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட்ல பந்தவா கிளம்புவோம், எவனா ஒத்த சேர்த்து அடிச்சுட்டு போவான், ஆஹா இன்னைக்கு தோஷம் பரிகாரம்டா அப்படின்னு சந்தோஷம் பண்ணுவோம். ஒருத்தர் நம்மள வந்து நாயேனும், அப்பாடா நல்ல பரிகாரம்னு. ஏன் ஒரு சூட்சமம் வந்து என்னடானா அவமானங்களாகட்டும், வறுமையாகட்டும், உடல் சிரமமாகட்டும், இது எல்லாமே வந்து என்னடானா ஒரு பரிகாரம். இதனால் ஆயுள் கூடும். நாம வந்து இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு, அவமானத்துக்கு பயந்துகிட்டு, அவப்பெயருக்கு பயந்துகிட்டு ஒதுங்கி 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 வரணும் வைங்களேன், அப்ப வந்து ஒரே தடவையில பெரிய அடியாகிடும். அதான் பிரச்சனை. இந்த ஏழரை சனி வந்து ஏன் லக்னத்துக்கு பார்க்காம சந்திரன் இருக்கிற ராசிக்கு பார்க்கறோம்? அதாவது வந்து ராசிங்கிறது வந்து சந்திரனை அடிப்படையா வச்சு நிர்ணயிக்கிறோம். சந்திரன் வந்து மனோகாரகன். ஆமா, இப்ப வந்து நாம சினிமா தியேட்டர்ல போய் உட்காடுறோம், ஒரு 2.5 மணி நேரத்துக்கு வெளியே வர முடியாது. இன்னும் சொல்ல போனா இப்ப மால்கெல்லாம் போட்டீங்கன்னா வந்து வீட்டுல இருந்து கூட நீங்க ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போக முடியாது, தண்ணி கூட எடுத்துட்டு போக முடியாது, நீங்க அங்க உட்காடுறீங்க, அது சிறை தானே. சிறைக்கு போறதுக்கு ஏன் 1000 ரூபாய் செலவு பண்றான்? அங்க வந்து அவனுடைய மனசு வந்து அதை ஒரு என்ஜாய்மெண்ட் நினைக்குது. என்ஜாய்மெண்ட் நினைக்கிறதுனால அந்த சிறையும் ஒரு என்ஜாய்மெண்ட் ஆயிடுது. அதே போல இந்த சந்திரனை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கக்கூடிய ராசி அதுதான் நம்மளுடைய மனம். நம்ம வந்து என்னடா எப்பவுமே வந்து ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எப்ப வந்து அங்க ஒரு கட்டுப்பாடு வருதோ முதல்ல சிலிர்த்துக்கிறது எதுனா மனசுதான். என்னடா இது? ஒரு நண்பர், ரொம்ப காலமா நமக்கு நல்லா தெரியும், நல்லா பழகிறவரு, எவ்வளவு நேரமோ பேசியிருப்போம் நாம, நமக்கு ஏதோ ஒரு அவசர வேலை இருக்கு அந்த நேரத்துல, இது பாருப்பா நாம வந்து 1 மணி நேரம் பேசணும் அப்படின்னா என்ன ஆகுது? இல்லடா இவன் நம்மளை கண்ட்ரோல் பண்றான், இல்ல இல்லப்பா எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன். அதனாலதான் வந்து ராசியை அடிப்படையா வச்சு சொல்றோம்,
லக்னம் லக்னம்ங்கிறது வந்து உடலை காட்டும். இப்போ நாம வந்து தூங்குறோம், தூங்கும் போது சில ஜோசியர்கள் வந்து லக்னத்தையும் அந்த சனியை கொண்டு வர்றாங்களே. உடல் தானே, உடலையும் பாதிக்குது இல்ல சனி, அதான் சொன்னேன் இல்லையா. வரத்துக்கு காரணம் சனி, ஏழரை சனி ஆரம்பிச்சா அது வந்து கான்ஸ்டிபேஷன்ல ஆரம்பிக்கும் உடனே. அதாவது வந்து இந்த சனி பிடிக்கும் போது என்ன ஆகுதுறாருனா, நாம நினைக்காததெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. நாம நினைச்சது ஒண்ணு கூட நடக்கிறது இல்ல. இதனால என்ன ஆகும்னா தலை கெட்டு போயிடும். தலை கெட்டு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு டைஜஷன்ல ப்ராப்ளம் வந்துடும், கான்ஸ்டிபேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க உடனே வந்து உங்களை நீங்களே சைக்கலாஜிக்கலா மைண்ட டியூன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் லைஃப் ஸ்டைல மாத்திக்கிட்டு ஏதோ வாக்கிங் போறது, எளிதாக செரிக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா ஓகே. இல்லைன்னா ஏழரை சனி முடிக்கிறதுக்குள்ள அது வந்து பைல்ஸ் வரைக்கும் போயிடும், உடலையும் பாதிக்கும். ஏழரை சனிங்கிறது மனசை பாதித்து அதன் வழியாக உடலை பாதிக்கிறது. அட் த சேம் டைம் இதெல்லாம் சொல்றான் இல்லையா, என்னது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டுன்னு. அந்த மாதிரி அந்த சனி கிரகம் வந்து நமக்குள் இருக்கக்கூடிய, இப்போ வந்து சனின்னா ஐரன்ன்றோம், இப்போ நம்ம பாடியிலேயே ஐரன் இருக்கு, இப்போ சனி குடிக்கும் போது அந்த ஐரன் லாஸ் ஆகுதுன்னு நீங்க, அதுக்கு சம்பந்தப்பட்ட எஃபெக்ட் வந்துடும், அதான் பிரச்சனை, ரெண்டையும் பாதிக்கும். இது வந்து சரி, ஒரு ஃபைல்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு பரிகாரமா செய்யலாம் இல்லையா. அதாவது இங்கதான் வந்து இப்ப வந்து நம் முன்னோர்கள் ஒண்ணு முட்டாள்கள் அல்ல அப்படின்னு ஓலா விடுறானுங்க பாருங்க, அதுல கொஞ்சம் உண்மையும் இருக்கு. அதாவது வந்து சனிக்கு உரிய இது தானியம் எது, எள். எள்ல இருந்து எண்ணெய் தயாரிக்கிறான், நல்ல என்ன பண்ணுது, உடலில் இருக்கக்கூடிய தணிக்கிறது, அதனால சனி குடிக்கும் போது இல்ல நல்லெண்ணெயை உபயோகிக்கலாம். நல்லெண்ணெயை உபயோகிக்கும் போது அது வந்து அந்த உடலை வந்து சாந்தப்படுத்தும். அது ஒரு பரிகாரமாவே சொல்லிடுறான். ஆமா, அதை விட்டுட்டு நீங்க வந்து எள்ள எடுத்துக்கிட்டு போய் சனி பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு வந்தா ஒரு வெங்காயமும் நடக்காது. நீங்க வந்து அதை எள்ளுருண்டையோ எள்ளு பர்ஃபியோ பண்ணி சாப்பிடணும், இல்ல எண்ணெய் ஆட்டி சமையலுக்கு உபயோகிக்கணும், அப்போ ஒர்க் அவுட் ஆகும். ஆனா சனீஸ்வரன் கோயில்ல அதெல்லாம் நிறைய ஓடுது திருநள்ளாறுல சார், அதெல்லாம் ஸ்வீட் நத்திங்ஸ் சார். இந்த லவர்ஸ் பேசுவாங்க பாருங்க, அந்த மாதிரி மக்கள் வந்து அதுன்னு செய்ய சொல்றான். எல்லா ஜோசியர்களும் எள்ளு போய் சனீஸ்வரன் கோயில எள்ளு போட்டு வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா துர்கைக்கு விளக்கு போடு, இதெல்லாம் எதுக்கு சொல்றோம், மக்களை ஒரு சாந்தி படுத்தானே சார். அதாவது வந்து என்னடா, இப்ப அந்த காலத்துல வந்து நம்மள மாதிரி வந்து இப்ப வீடியோல பேசிக்கிறதோ இல்ல நோகாம டைப் அடிச்சு வெப்சைட்ல பக்கம் பக்கமா போடுறதுக்கோ வசதி கிடையாது சார். அப்ப இது வந்து ஓலைகள், அந்த ஓலைகள் வந்து எடுத்து வந்து பதப்படுத்தும் போது என்னடா, 100 ஓலையில ஒரு 90 ஓலை வந்து வீணா போயிடும், அதாவது ஓவரா காஞ்சி போயிடும், இல்ல பச்சையா இருக்கும். இப்ப வந்து நீங்க அந்த ஓலையில எல்லாம் பாத்தீங்கன்னா மேல வந்து பிள்ளையார் சுழி போட்டிருப்போம், அது எதுக்குடா டெஸ்டிங், அந்த ஓலை பதமா இருக்குதா இல்லையான்னு. அந்த மாதிரி எழுதும் போது என்ன பண்றான், நீ கக்கா போயிட்டு வந்தீங்கன்னா பின்னங்கால கழுவு, அதான் லக்ஷ்மீகரம், கழுவுலன்னா தரித்திரம், அவ்வளவுதான். இப்ப நாம சொல்லக்கூடிய லாஜிக்கெல்லாம் வந்து அந்த ஓலையில எழுதுற வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை, அதனால வந்து அவங்க ஷார்ட்டா சொன்னாங்க. இப்ப அதை வந்து சிலர் சுயநலத்துக்கு உபயோகிக்கிறான், அங்கதான் வந்து சிக்கல் வருது. இப்ப உதாரணத்துக்கு இப்போது கங்கை அம்மன் திருவிழான்னு கொண்டாடுவான் ஊரெல்லாம், அது வந்து எப்போ வரும், அக்னி நட்சத்திரத்துல வரும். அக்னி நட்சத்திரத்துல வரும்போது இவன் என்ன பண்றான், எலுமிச்சை பழத்தை மாலையா போட்டு அந்த கங்கை மாவுக்கு போடுறான், அதை விட ஜூஸ் பிழிச்சு சாப்பிடலாம். அதே போல இந்த கூழை கொண்டுட்டு போய் அந்த கப்பரையில ஊத்துவான், அது சாக்கடையில ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி அதாவது வந்து அவங்க வந்து மிக்ஸ் பண்ணாங்க ஆன்மீகத்தையும் மருத்துவத்தையும் உடல் நலத்தையும் மிக்ஸ் பண்ணி சும்மா ஒரு ரூட்டை போட்டு விட்டாங்க. நாம வந்து அதை யோசிச்சு டெவலப் பண்ணிக்கணும். அதை விட்டு போட்டு இந்த சனிக்கு போயிட்டு எள்ளு வச்சுட்டாக்கா என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்காது. எனக்கே 7.5 சனி பிடிச்சது, எனக்கு ஒரு 8 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு, நான் 8 ரூபாய்க்கு எள்ளு வாங்கிட்டு போய் சனிக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு,
அதை விட சனி என்றால் கால் தொடர்பான ஊனம் உள்ளவர். அந்த மாதிரி அவனா கெட்டு போன சொந்தக்காரனோ கெட்டு போன நண்பனோ இருந்தா அவனை கூப்பிட்டு ஒரு 8000 ரூபாய் அவனுக்கு கொடுத்து பா நீ ஏதோ பாத்துக்கப்பா அப்படின்னா அது பரிகாரம். இந்த கடற்கரை முழுகிட்டு சுக்கு கஷாயம் குடிச்ச மாதிரி இருக்கே இதெல்லாம் இல்ல. மக்கள் வந்து அதத்தான் நம்புறாங்க. அதனாலதான் எல்லாமே இப்படி போயிட்டு இருக்கு. திருநள்ளாறுல அவ்வளவு கூட்டம் கொண்டு போற ட்ரெஸ் கலட்டி போட்டுருவான். கரெக்ட் சார். இப்ப வந்து நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, எதுக்குமே குறுக்கு வழி கிடையாது. குறுக்கு வழினாலே வந்து என்னடானா சும்மா உங்களை ஏமாத்திக்கிறது, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது, அவ்வளவுதான். சோ நம்ம வந்து ஒவ்வொன்னுக்கு ஒரு பரிகாரங்கள், சனிக்கு பரிகாரம் வந்து நீங்க சொல்றது பிரகாரம் இதுதான் மன்னனம். நல்லெண்ணெய் உடம்புல தேய்ச்சி குளிச்சுக்கிட்டா நல்லது, பிடிச்சாலும் செஞ்சாலும் நல்லது. அது மேலுக்கு சமையலுக்கே உபயோகிக்கலாம். அதே போல சனி என்றால் கால்கள் நீண்ட தூரம் நடக்கலாம். அதே போல சனி தான் வந்து இந்த கிரீஸு ஆயிலு தூசு தும்பு இதெல்லாம் வரும். ஒற்றை அடிக்கிறதுக்கு கெட்டு போன சொந்தக்காரன் எவனா வரானான்னு வெயிட் பண்ணாம நம்மளே ஒழுங்கா நம்மளே அடிச்சிடலாம். வீட்டுல இருக்கிற ஃபேன் எல்லாம் துடைக்கலாம். இப்போ நம்ம வண்டிக்கு நம்மளே துடைச்சி எண்ணெய் போடலாம். மெக்கானிக் கிட்ட வண்டி பீசா ஆர்டர் பண்றதுக்கு போகாம அவன் பக்கத்துல உட்காந்து அதை பார்க்கலாம். இங்க வந்து என்னடா என்விரான்மெண்ட் தான் சார் முக்கியம். இப்ப உங்களுக்கு வந்து சனி அனுகூலமா இருக்குதுன்னு நீங்களேன், நீங்க வந்து ஏசியில இருக்கலாம், சுத்தமா இருக்கலாம், ஒயிட் அண்ட் ஒயிட் போடலாம், எப்படினா இருக்கலாம். இதே சனி புடிச்சிருச்சுங்க அப்ப வந்து என்னடான்னா கீழே சட்டை போடணும், துர்நாற்றம், பூசு, தும்பு, ஒற்றை எல்லாம் அனுபவிக்கணும். நீங்க வந்து நான் அனுபவிக்க மாட்டேன் அனுபவிக்க மாட்டேன்னா என்ன ஆகும் சார்? சனி திசை நடக்கிறவங்களுக்கு அவனா இவ்வளவுதான். இப்ப அவனுக்கு சனி அனுகூலமா இருந்தா அவன் ஜோசியத்துக்கு அவசியமே கிடையாது. பிரதிகூலமாக இருப்பவன் அவன் வந்து இப்படியாக மாற வேண்டும். இப்ப வந்து சனி சனி புடிச்சப்பதான் வந்து இவர் டெய்லி ஷேவ் பண்ணுவாரு, டை போடுவாரு. இப்ப வந்து சனிக்கு வந்து என்ன சொல்றான், மூணாவது சனி பெருசா எஃபெக்ட் பண்ணாதுன்றான். ஏன், சனிக்கு உரிய நிறம் கருப்பு. அந்த கருப்பு நிற தலைமுடி இருக்கும் போது அந்த கிரகத்தினுடைய கவர்ச்சி அதிகமா இருக்கும். அது ஒரு லாஜிக். இன்னொரு லாஜிக், இப்ப நாம வந்து ஒரு 60 வருஷம் இந்த உலகத்துல நாய் அடி பேய் அடி செருப்படி பண்ணணும்னு வைங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஓரளவுக்கு இம்யூன் ஆகி போகுது பாடி. கிளவன்னா சரி யாரையோ சொல்றாங்க நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதனாலதான் வந்து மூணாவது சனி வேலை செய்யாது. அத போல சரி சரி. இது வந்து சனிக்கு ஒரு பரிகாரம், நல்ல பரிகாரம் சொல்லிட்டீங்க, அருமையான பரிகாரம். சனி திசை சரி ஏழ்ற, அதாவது பிரச்சனையை பொறுத்து பரிகாரம். இப்ப அவனுக்கு வந்து இடத்துல சில பிரச்சனை இடத்துல சனி இருக்குதுங்க, அவ போய் அவன் வந்து ஊன முற்றவருக்கு சோறு போட்டா பிரச்சனை தீர்ந்துராது. அவன் வந்து ஒரு பிசிக்கலி ஹேண்டிகேப்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லன்னா இன்டர்காஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப கருப்பா இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. ஓகே ஓகே சரி. ஜென்மத்துல இருக்கிறவனுக்கு சனி ஜென்மத்துல இருந்தா இதே போதும். மக்கள் பாக்குற மக்களுக்கு, நம்ம வீடியோவை பாக்குற மக்களுக்கு எல்லாருமே ஒவ்வொன்றையும் சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நிறைய ஓடி ரீல் எல்லாம் தேஞ்சு போச்சு. நம்ம யூடியூப்ல ஆன்லைன் வகுப்புகள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் சீரியலா. ஓகே ஓகே. அதுல இதெல்லாம் நிறைய போட்டிருக்கோம். அப்புறம் வந்து இந்த போட்டாச்சு பேச்சு நடக்கும் இல்லைங்களா, அப்பெல்லாம் அப்பதான் சொல்லி பரிகாரமும் சொல்லி போடுறது. ஓகே ஓகே. அது ஒன்றும் மக்களுக்கு, மக்கள் என்ன இருந்தாலும் செய்யறது பூரா இவங்க செய்யறது என்ன, திருநள்ளாறு கோயிலுக்கு தான் கூட்டம் போகுது. அதான் சார், இப்ப வந்து மனுஷன் வந்து வளர்ந்தாலும் அவன் உடல் தான் வளருது, அறிவு வளர மாட்டேங்குது.
புரியுதுங்களா? அதாவது வந்து அந்த குழந்தை தன்மை இன்னும் இருக்கு மனுஷனுக்குள்ள. இல்லைன்னா நித்யானந்தா பின்னாடியா அத்தனை பேர் போக போறான், இல்ல ஜக்கி வாசு பின்னாடியா அத்தனை பேர் போக போறான் இல்லையா? அதாவது மனிதன் வந்து உடல் அளவில் வளர்கிறான், மன வயசுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அதான் சிக்கல் இங்க. ஓ, ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா? இப்ப ஏழரை சனி, ஏழரை வருஷம் அந்த ஏழரை சனி நடந்தால் இவனுக்கு வந்து இவனுடைய பொசிஷனை பொறுத்து பஞ்ச பராரியா இருந்தா கூட 80,000 ரூபாய் லாஸ் ஆயிடுவான். கொஞ்சம் மிடில் கிளாஸா இருந்தாலும் 8 லட்சம் ரூபாய் வட்டம், 80 லட்சம் வட்டம். அது மாதிரி நான் வந்து 80 பைசா எள்ள கொண்டு போய் அங்க போட்டாக்க அது எப்படிரா தீரும்? யோசிக்கணும் இல்லையா? அதான் அங்க பிரச்சனை. ஆமா, ஓகே ஓகே. மக்கள் ஏன்னா நம்ம எதை பாக்குறவங்க ஒரு 4 பேராவது இதாவது பயன்படணும், அவ்வளவுதான். அடுத்து சனிக்கு அடுத்த கிரகம்னு பார்த்தோம்னா குருதான். ஏன்னா சனிக்கு பயப்படுறவங்க வந்து அடுத்து குருக்கு வந்து எல்லாரும் நல்ல கிரகம்ன்றாங்க. ஆனா அது அட்டமத்துல போயிருச்சுனாலும் அர்த்தாஷ்டமத்துல போயிருச்சுனாலும் ஜென்மத்துல போயிருச்சுன்னா ஐயோயோன்னு சொல்லிடுறாங்க. அதை எப்படி பாதிக்கிறது? அதாவது குருங்கிறவர் வந்து என்னடானா டூ மச் ஆஃப் குட்னஸ், அவ்வளவுதான். அவர் கெடுத்து இப்ப லக்னத்துல குரு இருக்கான்னு வைங்களேன். இவ ஒரு நண்பர் ஏற்கனவே நம்ம கிட்ட 7 தடவை காசு வாங்கிட்டு போய் 7 தடவை கோட்டர் அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பஞ்சாதியை பொழுது கட்டி மறுநாள் அந்த அம்மா வந்து அழுதுருக்கோம். நம்ம கிட்ட 8வது தடவையா வருவார் அவரு, இது மாதிரி கையில அடிபட்டுச்சு ஆஸ்பத்திரிக்கு போனோம் ரூபா கொடுன்னு. அப்போ நம்ம 100 ரூபாய் கொடுத்தோம்னா மறுபடியும் போய் கோட்டரை அடிச்சுட்டு கொண்டாட்டி அடிச்சுட்டு அதுக்கு மறுநாள் அவங்க சம்சாரம் வந்து நம்மளை சாபிச்சுட்டு போவோம். அதான் அந்த ஜென்ம குருவுடைய எஃபெக்ட். அதே போல குரு என்றால் பிளானிங். இப்ப வாழ்க்கையில வந்து திட்டமிடுதல் இருக்க வேண்டியதுதான். இப்ப எல்லாரும் ஒரு நாள் சாக போறோம், அதுக்காக குழியை வெட்டிட்டு குழி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இல்ல? ஆனால் ஜென்மத்துல குரு வந்தாச்சுன்னா டூ மச் ஆஃப் பிளானிங் வந்துடும். ஓஷோ வந்து ரொம்ப அழகா சொல்லுவார், The life doesn't care your preparations. நாம வந்து முள்ளு குத்திக்குதுன்னு ஷூ போட்டுக்கிட்டு போவோம், பாம்பு வந்து கண்டகால கடிச்சுவிடும், கொத்திக்கிடும். சரி, நேற்று தான் பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த லெதர் ஜாக்கெட் போட்டு போவோம், அங்க காட்டுல வந்து தீ விபத்து நடக்கலாம். அந்த மாதிரி அதுதான் வந்து அந்த ஜென்மகுரு பண்ற எஃபெக்ட். டூ மச் ஆஃப் குட்னஸ், பிளானிங். அடுத்தது வந்து என்னடானா உபதேசம் பண்றது எல்லாருக்கும். ஒருத்தன் பிடிக்கிறான்னு கொலகாரனு கூட காரணங்கள் இருக்கு, பிடிக்கிறவனுக்கு காரணம் இருக்காதா? அவனுடைய காரணங்கள் அவனுக்கு. அவங்க கிட்ட போய் உக்காந்துட்டு குடின்றது ரொம்ப கெட்டது, குடி குடியை கெடுக்கும், வெங்காயம் ஈர வெங்காயம் அப்படின்னு மொக்க போட்டு இருந்தா அவன் வந்து என்ன பண்றான், இவர் மேல ஒரு விரோதத்தை வளர்த்துக்கிறான், அது மாதிரி பிரச்சனை வரும். அதே போல இப்ப வந்து நீங்க அர்த்தாஷ்டமம் சென்னின்னு வைங்களேன், நாலுன்னா குடும்பம். இப்ப குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அது இதுன்னு ஓவா எல்லாம் விடுவானுங்க, அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. இப்ப வந்து வீடு அப்படின்னா என்ன, எல்லாரும் சுதந்திரமா இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அப்பா வந்து ஆபீஸ்ல விளையாடிட்டு வந்திருப்பாரு, குழந்தைங்க ஸ்கூல்ல டார்ச்சர் அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம், புரியுதுங்களா? அவங்க வந்து ஃப்ரீயா இருக்கக்கூடிய இடம். இப்ப இந்த 4வது இடத்துல குரு வரும்போது என்ன ஆகுண்டானா, இந்த ஜாதகர் வந்து தன்னுடைய வீட்டுல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பார். நீங்க வந்து சொன்னா நம்ப மாட்டீங்க, எங்க பக்கத்துல என்டிஆர் இருந்தாரு. என்டிஆர் வந்து எப்படின்னா அவருக்கு வந்து நிறைய பசங்க, 12 பசங்க, அதுல ஒருத்தர் செத்துக்கிட்டான்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் அதிக புள்ள குட்டி எல்லாம் இருக்கும்ல. இந்த குடும்ப விவகாரங்களுக்காக காலையில 4 மணியிலிருந்து 4:30 வரைக்கும் நேரம் ஒதுக்குவார். அதுவும் இவங்க வந்து முன்கூட்டியே இவருக்கு சொல்லி இருக்கணும், என் குழந்தைக்கு பலான டெஸ்ட் பண்ணணும், என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், ஏதோ சம்திங் அதெல்லாம் அவங்க முன்ன நாள் ராத்திரி சொல்லியிருந்தாங்கன்னா அவர் வந்து செக்ஸ் எல்லாம் இது பண்ணி டிராஃப்ட் பண்ணி வச்சிட்டு இருப்பாரு. இவங்க வந்து 4 மணிலிருந்து 4:15 இவரை போய் பார்க்கணும், அப்பதான் செக் கொடுப்பாரு. இப்போ இது விளைவு என்னாச்சு, சந்திரபாபு நாயுடு ஆப்படிச்சப்ப குடும்பமும் அவரோட சேர்ந்துகிட்டு கும்பி அடிச்சு, அதான் 4ல குரு.
நாள்ல குரு இருந்து அவரை நடுரோட்டு கொண்டு வந்துருச்சு அவ்வளவுதான் அதே போல சொன்னீங்க அது என்ன குரு அஷ்டம குரு எட்டுல குரு எட்டுல குரு இப்ப வந்து ஆமா பொருள் இல்லாருக்கு எவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு எவ்வுலகம் இல்லை குரு எட்டுல வரா என்ன ஒரு பொருளாதார ரீதியிலான தற்கொலை நடக்கும் இப்ப ஒருத்த வந்து ஊரறிஞ்ச ஃப்ராடு அவனுக்கு இவன் ஜாயிண்ட் போடுவான் அவனுக்கு இவன் ஷூரிட்டி போடுவான் ஊரறிஞ்ச ஐபி கேஸ் ஒருத்த இருப்பான் அவனுக்கு பஞ்சாயத்து நகையை தூக்கி கொடுப்பான் அடகு வச்சு இவன் பிரச்சனையை தீர்த்துக்குவான்னு எல்லாம் வந்து அந்த குரு வர 12 மாசம் இருக்கு இல்லையா அந்த முதல் 4 மாசத்துலயே முடிச்சு அதுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இவன் வந்து பொருளாதார ரீதியாக தற்கொலை செய்து கொண்டான் அவள்தான் மேட்டர் அது ஒண்ணு அதே போல குரு வந்து பண்றக்கூடிய வேலை சில்மிஷம் என்னடானா சிபாரிசு பண்றது யாரோ போன் பண்ணுவாரு போன் பண்ணிட்டாப்பா யாரோ ஒருத்தன் வந்துக்கிறான் உன் பேர் சொல்றான் பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி டவுட்ஃபுல் ஆகுதுப்பா வேலை ஓடணுன்றான் எப்படி குடுப்பா குடுப்பா நம்பால் தான் அவன் அந்த கம்பெனியில எதனா பெருசா ஆட்டை போட்டு போயிடுவான் அவன் ஃப்ரெண்டு வந்து நம்ம தாலியா இருப்பான் சிபாரிசு பண்றது அதே போல பஞ்சாயத்து பண்றது ஏப்பா நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானுவா நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருங்களேம்பா அப்ப ரெண்டு பேர்ல ஒருத்த விரோதம் ஆயிடுவான் அதே போல இந்த குரு குரு வந்து நமக்கு அனுகூலமா இருக்கிற வரைக்கும் we can maintain time we can punctual guru nalla irundhinga ellame late aagum thalli povom appo enna aagum anxiety start aagum velaiki saapada mudiyama vela thavari saapadrathu gastric idhu vandu medical ah solran enna nanna naal patta vaitru kolargal idaya noyin ariguri அதனாலதான் வந்து குருவை வந்து வயிறுக்கும் இதயத்துக்கும் காரணமா வச்சிருக்கான் அந்த குரு எட்டுக்கு வரும்போது அந்த வயசை பொருள் இப்ப சின்ன வயசு இருக்கீங்க அவனுக்கு பெருசா நடக்காது இல்ல ஆல்ரெடி அவன் ஜாதகத்துல வந்து ஹார்ட்ல ட்ரபுள் இருக்குன்னு வைங்க ஹார்ட் அட்டாக் வரலாம் இப்ப நாம பாக்குறோம் இல்லையா 20 வயசு 22 வயசு பசங்க எல்லாம் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாங்க அப்படி ஆமா இப்ப இதுக்கு என்ன பரிகாரங்கள் நம்ம வச்சுக்கலாம் இந்த எட்டுல குரு வர்றது பரிகாரம்னா வந்து ஒண்ணும் இல்ல சார் நமக்கு தேவை ஒரு புரிதல் நமக்கு இப்ப குரு சரியில்லடா நம்ம பேச்ச எவனும் எடுத்துக்க மாட்டான் நம்ம யாருக்கும் ஜாயிண்ட் ஷூரிட்டி கொடுக்க கூடாது எவனுக்கும் நல்லது சொல்லக்கூடாது எவனுக்கும் படிக்கிறாங்க சரி நாம பாட்டுக்கு ஒரு ஓரமா போவோம் இந்த வடிவேல் இந்த காவடி இருக்குது பாருங்க அந்த மாதிரி ஆயிடும் அப்புறமா அதே போல நம்மளால டைம் மெயின்டைன் பண்ண முடியாது 9 மணிக்கு ஆபீஸா 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடு மஞ்சள் தண்டு மஞ்சள் சட்டை போட்டா சரியா போகுமா அப்படி கிடையாது சார் அது வந்து சும்மா ஒரு என்விரான்மெண்ட் அவ்வளவுதான் வந்து நீங்க சரி இப்ப கலைஞர் கூட போட்டாரு மஞ்சள் துணி போட்ட பிறகு என்ன பிரச்சனையே அதிகமாச்சு அவருக்கு சரி அதான் இல்ல இல்ல நிறைய பேருக்கு பரிகாரம் மஞ்சள் துண்டு மஞ்சள் சட்டை போட்டுறாங்க அந்த மஞ்சள் சால்வ போட்டது யாரு பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்தானே லந்து கொடுத்துட்டு இருந்தாரப்ப கூட்டணி அரசு வார்னிங் மேல வார்னிங் வைக்கிறது அப்படி கிடையாது நான் சொல்ல வர பாயிண்ட் வந்து என்னடா இப்ப வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போதா உங்க ஜாதகத்திலேயே குரு பலகீனமா இருக்கானா கோச்சாரத்திலயும் குரு பலகீனமா வந்துருச்சா அப்ப என்ன பண்ணணும் உங்களுடைய பள்ளி ஆசிரியர்கள் இல்ல உங்களுக்கு வித்த கத்து கொடுத்த குருக்கள் யாராவது இருந்தாங்கன்னா ஏழ்மையில இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்ய சொல்லி உதவி செய்து அவங்களுடைய மனசை வந்து மகிழ்ச்சி அடைய செய்யணும் அப்ப அந்த குருக்களை மகிழ்ச்சி அடைய வச்சிடலாம் அப்ப அந்த குரு அருள் கிடைக்கும் உங்க பிரச்சனையினுடைய தீவிரம் என்னவோ அதை பொறுத்து பரிகாரமும் தீவிரமாக இருக்க வேண்டும் சும்மா மஞ்சள் குருக்கு நம்ம
சென்னாட்டால் அதாவது கருங்கு கொண்ட கடலை சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்களே, அதை பத்தி என்ன சொல்றீங்க? சாப்பிட சொல்லுங்க. இவங்க என்ன சாப்பிடுறாங்க, குருவுக்கு மாலை போட்டு போட்டு வந்துடுறாங்க, அவள்தான் துருப்பிடிச்ச ஊசியில குத்தி கொண்ட கடலை ஊறி போயிருக்கோம். அத ஊசியில குத்தினா துருப்பிடிக்காத அது. ஆமா, அதை எடுத்துட்டு போய் சிலைக்கு குருக்கு போடுறதுக்கு அது அது சாப்பிட்டா நல்லது தானே? சாப்பிட சொல்லுங்க. புரோட்டீன் கூட, புரோட்டீன் கூட அது சாப்பிடுறத வந்து புரோட்டீன் கூட, புரோட்டீன் வந்து உடம்புக்கு நல்லது, அத கனெக்ட் பண்ணி தான் அவங்களும் சொல்லிருக்காங்க. அதாவது வந்து என்னடா, இந்த மூளை இருக்கு இல்லையா, நம்மளுடைய மூளையே என்னடா ஒரு கொழுப்பு பந்து, கொழுப்பு அது. ஆமா, நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கு உதவக்கூடியது புரதம், புரோட்டீன். ஆமா, குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வந்து புரோட்டீன் எல்லாமே சுருங்க ஆரம்பிக்கும். குருனா ஹார்ட். ஆமான்றது ஒரு பம்பிங், பம்பிங் மெஷின். ஆமா, பம்பிங் வந்து குறையும் போது மூளைக்கு போக வேண்டிய குளுக்கோஸ் வந்து கரெக்டா போகாது, ரத்தம். அப்ப வந்து என்னடா ஆகும், ரத்தம் அதிகம் ஏற்படும். குரு நல்லா இருக்கிறவருடைய பிளஸ் பாயிண்ட் வந்து என்னன்னா நினைவாற்றல், அந்த நினைவாற்றல் குறையும். அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து என்ன நீங்க சொன்னீங்களே, கொண்ட கடலை சாப்பிடுறதை விட அழகா முட்டை சாப்பிடலாமே, அது குழு முழு புரதம் இருக்கு. அசைவ பிரியர்களா இருந்தா அசைவ மஞ்சக்கரு இருக்குது, வெள்ளக்கரு இருக்குது, சாப்பிட்டு. ஏன்னா நான் குரு சனி சொன்னதுனால மக்களுக்கு ஒரு பரிகாரமும் இருக்கும், ஒரு பயமும் வெளியில வரணுங்கிறதா என்னுடைய. அதனாலதான் இந்த ரெண்டு பெரிய கிரகங்களை எடுத்தது. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டா வர்றது, இந்த மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பய உணர்ச்சி வந்து இப்போதைக்கு காதல் திருமணம் வந்து பெருசா போயிட்டே இருக்கு. காதல் திருமணங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த ஐடி துறை வந்தாலும் வந்தது எக்கச்சக்க டைவர்ஸ்களும் வந்துகிட்டு இருக்கு. காதல் திருமணம் பண்ணாதான் டைவர்ஸ் வருமா, இல்ல கட்டம் பார்த்த திருமணங்களும் டைவர்ஸ் ஆகுமா? ஏன்னா கட்டம் பார்த்த திருமணங்கள் டைவர்ஸும் நிறைய ஆகிட்டு இருக்கு, காதல் திருமணங்கள் நல்லா இருக்குது. இதை எதை சொல்றது? அதாவது நான் இப்போ இப்போ வர்ற பஞ்சாங்கத்துல எல்லாம் இது இருக்கோ இல்லையோ தெரியாது. எங்க தாத்தா வாங்கி வச்சிருந்தாரு 1937 ஏதோ, அதுல வந்து எல்லாம் டீடைல்டா கொடுத்துருந்தோம். அதாவது வந்து தசவித விவாக பொருத்தங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து ஒண்ணு சொல்லுவான், என்னடானா இந்த பொருத்தங்கள் எல்லாம் அமைந்திருந்தாலும் மனப்பொருத்தம் மிக முக்கியம். அதே அடுத்தது கந்தர்வ விவாகத்துக்கு பொருத்தம் பார்க்க தேவையில்லை. கந்தர்வ விவாகம்னா காதல் திருமணம். இதுல இந்த காதல் திருமணங்களும் ஃபெயில் ஆகுது. அதுக்கு காரணம் என்னடானா அது வந்து சைக்காலஜி. அதாவது வந்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஒரு ஷோரூமும் இருக்கும், பின்னால ஒரு கோடவுனும் இருக்கும், புரியுதுங்களா? ஷோரூம் வந்து ரொம்ப அழகா துடைக்கப்பட்டு பளிரிடும் விளக்கொலிகள்ல சும்மா சூப்பரா இருக்கும். கோடவுன் வந்து ஷோரூம் அளவுக்கு இருக்காது. அதே போலத்தான் ஒரு ஆண், ஒரு பெண். ஆணும் பெண்ணும் காதலிக்கும் போது என்னடா பண்றாங்கன்னா, ஆண் வந்து தன்னுடைய ஷோரூமை மட்டும் காட்டுறான், பெண் வந்து தன்னுடைய ஷோரூம் மட்டும் காட்டுறான். அப்ப என்னடா ஆகுதுன்னா, இவங்க ரெண்டு பேருமே வந்து மதிமயங்கி ஷோரூம் அழகாகுதுன்னா கோடவுனும் அழகா இருக்கும் அப்படின்ற பிரமையில கல்யாணம் பண்ணிடுறாங்க. திடீர்னு ஒரு நாள் கோடவுனை திறந்து காட்டின உடனே பீதி ஆயிடுறாங்க. அது ஒரு பிரச்சனை இந்த காதல் திருமணத்துல. இதுல இன்னொரு பிரச்சனை வந்து என்னடான்னா, மனிதனை வழி நடத்துவது இகோ. உங்களுடைய இகோ வந்து தவறான முனைகளின் பால் தான் உங்களை கவரும். இப்ப என்ன வந்து இகோ வழி நடத்துதுன்னு எந்த பெண் எனக்கு வந்து நரகத்தை காட்டணுமோ அவளை பார்த்தாதான் எனக்கு வந்து தேவதை மாதிரி தெரியும். எவ வந்து எனக்கு வந்து சொர்க்கத்தை காட்டணுமோ அவளை பார்த்தா கேவலமா தெரிவா. அதுக்கு காரணம் இகோ. இகோ இல்லாம இருந்து விதி வழியே மதி, விதி வழியில மதி போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்கன்னா சோத்துக்கு இல்லைன்னா கூட பிரிய மாட்டாங்க. அதாங்க. ஆனா இப்ப உள்ள கல்யாணங்கள், இப்ப நடக்கிற கல்யாணங்கள் எல்லாமே
சரியாக இல்லையே அது காரணங்கள் இப்ப நடக்கிற திசைகளா இப்ப நடக்கிற கோச்சார அமைப்புகளா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் நான் வந்து பிராக்டிக்கலா பாருங்க ஒரு முழுமையான ஆன்மகன் ஆன்மகன்னா நான் சொல்றது வந்து அவனுடைய விரைப்பு தன்மை அவனுடைய உயிரணுக்களின் எண்ணிக்கையை வச்சு சொல்லல முழுமையான ஆன்மகன் அவனுடைய நடை உடை பாவனை எல்லாமே முழு ஆன்மகனாக இருக்கும் ஆணுக்கு ஒரு முழுமையான பெண்ணை உள்ள பெண் கிடைச்சா அதுவே போதும் இப்போ என்னடா ஆகுதுன்னா இப்ப வந்து இங்க நம்ம இந்தியாவில வந்து இந்த ஜாதிய கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு எல்லாம் வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளவே இந்த திருமண உறவுகள் நடந்துட்டு இருக்கு பெண்களில் பெண்மை குறைந்து விட்டது ஆண்களில் ஆண்மை குறைந்து அதை ஃபில்அப் பண்றதுக்கு ஆம்பளை வந்தா 3 லட்சம் சம்பாதிக்கிறியா கார் வச்சிருக்கியா அபார்ட்மெண்ட் வாங்கிட்டியா எவ்வளவு இது கேஷ் டெபாசிட் வச்சுக்கிட்டு இருக்க அதே போல பொம்பளை இவன் முழு பொம்பளை கிடையாது பெண்மையில் குறைபாடு இருக்கு அதை பேலன்ஸ் பண்றதுக்கு நீ என்ன நகை கொண்டு வர நீ என்ன சேர்த்து வச்சிருக்க உனக்கு மாச சம்பளம் எவ்வளவு வருது இதுதான் பிரச்சனை இங்க இந்த பிரச்சனைகள் தான் காரணங்கள் இதுக்கு காரணம் இதுக்கு வந்து தீர்வு என்னடானா ஒரு ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணாம விரிவான வகையில் திருமண உறவுகள் ஏற்படணும் இப்ப அடுத்த ஜாதியில கல்யாணம் பண்ணி சொல்றீங்க இருங்க சார் இப்ப உதவாத பசுமாடு இருக்குது பசுமாட்டுக்கு எங்கிருந்தோ காளை மாட்டினுடைய வீரியத்தை வந்து வெட்டரி ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாக் வச்சுக்கிட்டு ஊசி போட்டு கர்ப்பம் பண்றான் எதுக்கு அப்பதான் நிறைய பால் கொடுக்குதுன்னு ஒரு மாட்டுக்கே இவ்வளவு சயின்டிபிக்கா யோசிக்கிறவன் இது கல்யாணம்ன்றது 1000 காலத்து பயிர் வெங்காயம்னு ஓலா விடுறானுங்க இல்லையா இது யோசிக்கணும்ல இப்ப நம்ம இந்தியர்களுடைய இந்த பிசிக்கு ஐக்யூ எல்லாமே குறைஞ்சு போனது காரணம் என்னடானா இந்த ஜாதிய கட்டமைப்பு தான் நம்ம அமெரிக்கால உள்ள பொண்ணை கல்யாணம் முடிச்சு வந்து சைனாக்கார பொண்ணு அமெரிக்கா பொண்ணு கல்யாணம் முடிச்சது நல்லா இருக்குங்கிறீங்க நம்ம முதல்ல இப்ப என்னுடைய தலைமுறை நான் ஒரு சைனா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு பொருந்தி வராது ரொம்ப கஷ்டப்படுவேன் ஆனா அடுத்த தலைமுறை சூப்பரா இருக்கும் அதாங்க இது அதே போல இன்னொரு மேட்டர் பாருங்க இன்னொரு மேட்டர் சொல்றேன் பாருங்க நான் வந்து 1990ல ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சேன் அங்க இருந்து வந்து மக்களுடன் நேரடியான தொடர்பு எப்ப 2009 வரைக்கும் ஜாதகம் வரும் ஜாதகம் பார்த்து சொல்லுவோம் நான் ஜோதிடம் சொல்ல ஆரம்பித்த காலத்தில் 100 ஜாதகம் வந்தா அதுல ஒரு 3 ஜாதகமோ 4 ஜாதகமோ தான் தோஷ ஜாதகமா இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் என்னடா ஆச்சுன்னா 100 ஜாதகம் வந்தா அதுல 3 நாள் தான் சுத்த ஜாதகம் ஆமா இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த காலத்துல வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லா பயலும் ஒரே வீட்டுல இருப்பான் புரிஞ்சுங்களா கணவன் மனைவி ஒண்ணு சேர்றதுன்றது ரொம்ப கஷ்டம் கேப்ல கிடா கட்டணும் அந்த ஒரு காலகட்டத்துல வந்து என்னடா பண்ணாங்கன்னா எந்தெந்த 4 நட்சத்திரத்துல வந்து கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தால் பிரச்சனைக்குரிய குழந்தைகள் பிறக்குமோ அந்தந்த 4 நட்சத்திரத்துல எல்லாம் வந்து பண்டிகைகள் வச்சிட்டான் இப்ப வந்து 8 கட்டு வீடு 10 கட்டு வீடுன்னு கேள்விப்படுறோம்ல அதெல்லாத்தையும் கைவி மொழிவி படையல் போட்டு கும்பிட்டு படுக்கிறதுக்குள்ள கிழிஞ்சிடும் அவன் மல்லாத போய் தூக்கிட்டு கிடப்பான் இப்ப இன்னைக்கு என்னாச்சு நோம்புன்னா கூட ஸ்வீட் ஸ்டால்ல போயிட்டு ஒரு டப்பா அதிர்ஷம் வாங்கிட்டு வந்து போட்டோ விண்ணு வச்சு கும்பிட்டு புருஷம் பண்ணாட்டி ஒண்ணா படுத்துக்கிறாங்க அதான் பிரச்சனை ஓகே ஓகே இப்ப இல்ல நம்ம ஜாதகம் பார்த்து கல்யாணம் முடிங்கிறது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது அதாவது சார் இப்போ ஜோசியர்தப்பா அது ஜோசியர்தப்பா யாரு தப்பு நான் இப்போ நான் ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன் பாருங்க எங்க நண்பருடைய மாமா அவருக்கு வந்து இங்க இவ்வளவு பெரிய கட்டி வந்தது அவர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டீன் மாதிரி அவர் வந்து பிரைவேட்டாவும் கிளினிக் நடத்துறாரு அவரை போய் கன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு எப்படி 3 மாசமா அதாவது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயா பண்றதுக்கு இல்ல
அவருடைய கிளினிக்ல அட்மிட் ஆகிறதுக்கு அவர் அடுத்த வாரம் பார்க்கலாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். அப்ப வந்து எங்க அப்பா ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு டாக்டர் அல்தாஃப் ஹுசைன் அவர் பேரு. ஏ வாயா அவர்கிட்ட காட்டி பார்க்கலாம் இவன் எப்போ பயங்க ஓட மாட்டேன்றான் சாவ ஓட மாட்டேன்றான் அப்படின்ட்டு அவர்கிட்ட கூட்டு போன சார். அவர் வந்து உள்ள கூட்டு போனார் சார், டெஸ்டிங் பண்றாருன்னு நினைச்சோம். வெளியே வரா மனுஷன் இவ்வளோ பெரிய பிளாஸ்டரி என்னடா உருளைக்கிழங்கு சீவுற மாதிரி சீவிட்டான். அதே மாதிரிதான் ஜோதிடர்களும். இப்போ வந்து ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு, அவன் ஜாதகம் பார்க்கும்போது அந்த கேரக்டர் வந்து அதுல பூந்துக்குது. இப்ப நான் இருக்கேன், இப்ப என்கிட்ட வந்து ஜாதகம் கொண்டு வருவாங்க, பெண் ஜாதகம் பிரச்சனைகள் இருக்கும். முதல் கேள்வி என்ன கேட்பேன், இந்த பாப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனைகளை பத்தி பேசவே மாட்டேன். இதே இப்ப இது கல்யாணத்துக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து அம்மா இந்தந்த பிரச்சனைகள் இருக்கு, இந்த இந்த பரிகாரம் பண்ணிக்க சொல்லுங்க, இந்த மாதிரி பையனை பார்த்து முடிங்க, பிரச்சனை குறைவா. அது என்னுடைய அப்படி கிடையாது. சில பேர் வந்து எப்படின்னா கணவன் மனைவி வருவாங்க ஜாதகம் எடுத்துக்கிட்டு, ஐயா இத யாரு பொத்தி கொடுத்தது, இது உதவே உதவாதேடுவோம். அது வரைக்கும் ஒத்துமையா வாழ்ந்து இருந்தவங்க கூட டைவர்ஸ் வரைக்கும் போயிடுவாங்க போய்கிட்டு இருக்குது. அதான் அது தவறு. அதாவது வந்து ஒரு ஜோதிடன் என்பவன் ஒரு தந்தையினுடைய பாத்திரத்தை மெயின்டைன் பண்ணும், ஒரு அப்பா மாதிரி. அப்பா வந்து உள்ள தப்பே பண்ணியிருந்தா கூட அவனை கண்ட மேனிக்கு திட்டிக்கிட்டு மறுபடியும் சரிடா நான் எஸ்ஐ கிட்ட பேசுறேன், நீ ஒரு மூணு நாளைக்கு எங்கனா இரு, அப்படித்தான் இருக்கணுமே தவிர இவன் வந்த உடனே போலீஸுக்கு போன் பண்ணி இவன் இங்கதான் இருக்கிறான்னு சொல்லக்கூடாது. ஓகே ஓகே, நல்ல கருத்தியா. இது வந்து எல்லா ஜோதிடர்களும் பின்பற்ற நல்லா இருக்கும், ஆனா செய்ய மாட்டேங்கிறாய். அதான் சொன்னதே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. இப்ப நான் அந்த ரெண்டு டாக்டரை பத்தி சொன்னேன்ல, ஒரு டாக்டர் வந்து பாக்கலாம் பாக்கலாம் பாக்கலாம்னு மூணு மாசம், இன்னொரு டாக்டர் என்ன பண்ணாரு, உருளைக்கிழங்கு சீவுற மாதிரி சீவி அமைச்சிட்டாரு. சப்ஜெக்ட்ல வருது நம்ம ஜோசியர்களும் அந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கு எந்த மாதிரி தான் நல்லதுன்னு பாக்கணும். நடந்துருச்சா நடந்துருச்சா, அது எப்படி பிரச்சனை முத்தாம இருக்கிறதுக்கு என்ன வழி, அததான் சொல்லணும். அதை விட்டு போட்டு ஐயோ உன் புருஷ ஜாதகத்துல இந்த கிரகம் எப்படி இருக்குது, அவன் ஊரெல்லாம் போவானேன்னா, இவனுடைய இது வைப்ரேஷன் வேலை செய்து அவன் எவ்வளவு நல்ல ஃபேமிலியில இருந்து வந்திருந்தாலும் அவன் நாலு பேர்கிட்ட போக ஆரம்பிச்சிடும். நீங்க ஒரு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இது இன்ன வித பலனைத்தான் தரும் அப்படின்னு உறுதியா யாராலும் சொல்ல முடியாது. பல்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு வந்து சுக்கிரன், சுக்கிரன் வந்து 3-7-10 இருந்தா சிக்கல், அவன் அப்படி இப்படித்தான் இருப்பான், அடிச்சு விட்டுருவாங்க. ஆனால் சுயின்பம் அனுபவிச்சிருக்க கூடாது. அவன் ஒவ்வொரு முறை சுய இன்பம் அனுபவிக்கும் போதும் ஒவ்வொரு நடிகையை கற்பனை பண்ணிக்கிறான். காம வெறி ஜாஸ்தி சொல்லக்கூடாது. நம்ம நாட்டுல வந்து யாருக்குமே, அதாவது வந்து சொல்லி தெரிவதெல்லாம் மன்மத கலை அப்படின்னு ஓலா விட்டு அத பத்தி யாரும் யாருகிட்டயும் பேசாம மிகப்பெரிய படிப்பாளியா இருப்பான், மிகப்பெரிய கல்விமானா இருப்பான், அவனுக்கு அந்த விஷயத்துல ஒரு வெங்காயமும் தெரியாது. என்னுடைய கணிப்பு படி நம்ம நாட்டுல வந்து மத்த நாடு எப்படியோ தெரியாது, நம்ம நாட்டுல குறைஞ்சபட்சம் 90% பெண்கள் வந்து அந்த விஷயத்துல கருணையோட கணவனை வந்து மன்னிச்சு விட்டுறாங்க. கணவனே கண்கண்ட தெய்வம் தானே, நமக்கு குடுத்து வச்சது இவ்வளவுதான், நமக்கு குடுத்து வச்சது இவ்வளவுதான், ஒழிட்டோம் அப்படின்ட்டு படிச்சுக்கிறாங்க. அதை விட்டு போட்டு
அந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு 3-7-10 சுக்கிரன் இருக்கான், இவன் கண்டவங்கிட்ட போயிடுவான்னா இங்க வந்து என்ன பல்வேறு விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகுதுங்க. அதாவது வந்து 3-7-10 இருக்கிற சுக்கிரன் மட்டும் வேலை செய்யாது, அவளுடைய தாய், அந்த தாயினுடைய கேரக்டர், அவளுடைய வம்ச விருட்சம், இந்த குழந்தை வந்து தனி குடும்பத்துல பிறந்ததா, கூட்டு குடும்பத்துல பிறந்ததா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சதா, தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சதா, வேறு விஷயங்கள் வந்து அங்க கிராஸ் ஆகுது. சும்மா வேணும் வந்து ஒரு டாக்டர் இருப்பாராம், நம்ம எழுத்தாளர் சுஜாதா இருக்காரு, அவர் வந்து ஒரு கதை எழுதியிருப்பாரு. அதுல ஒருத்தன் பயங்கரமான மனச்சிக்கல்ல இருப்பான், அவன் வரிசையா கொலைங்க பண்ண போறான். அவன் வந்து ஒரு டாக்டர் போய் சந்திப்பான். அவரு ஒண்ணு இல்ல கத்தா போனியா, இல்ல சார் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் வருதுன்னுவான். உடனே அவனுக்கு பேதி மந்தி எழுதி கொடுத்து அமைச்சிடுவான். அவன் ஊர்ல இருக்கிறவனெல்லாம் பொண்ணு போட்டுருவான். அந்த மாதிரி ஜோதிடர் வந்து வெறும் கிரகங்களையே கட்டி அழக்கூடாது, கால மாற்றத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். கால மாற்றத்தை கவனத்தில் வைத்து இடம், பொருள், ஏவல், கால தேச வர்த்தமானங்களை மனதில் வைத்து மனிதாபிமானத்தோட பலன் சொல்றோம். சும்மாவே இவத்த எப்படியா, இவன் இவனுக்கு பிறக்கல, அது மாதிரி எல்லாம் இருக்கு அங்க நாட்டுல. அந்த மாதிரி ஜோசியர்களை தப்புகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, பல குடும்பங்களை செத்துருக்கான். ஆமா, நிறைய நிறைய ஜோசியர்களை தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணப்படாது. ஒரு ஜோசியருக்கு வந்து ரொம்ப நல்ல பொறுப்பு இருக்கு. அவன் வந்து தகப்பன் ஸ்தானத்துல இருக்கான். நம்ம குடும்பத்தை காப்பாத்தணுமே ஒழிய அழிக்க கூடாது. அது அது அதுதான் நம்மளுடைய கடமை. இந்த 45 நிமிஷம் ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க ஐயா. நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி, அடுத்த சந்திப்புல சந்திப்போம். இன்னும் நிறைய இத நம்ம திங்க் பண்ணுவோம், கேள்வி கேட்போம். நன்றி, உங்களுடைய இதை நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.